கேரள மாநிலம் பாலக்காட்டில் வசித்து வரும் நமது சமுதாயத்தைச் சேர்ந்த 55 வயதான திருமதி சாந்தா அவர்கள் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் கேலோ இந்தியா விளையாட்டிற்கான கேட்டரிங் வேலைக்காக சென்னை வந்திருந்தார். கடந்த 25/1/2024 அன்று நேரு ஸ்டேடியத்தில் இருந்த திருமதி சாந்தா திடீரென காணாமல் போக நமது பேரவை நிறுவனத் தலைவர் உயர்திரு பிஎல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா அவர்களுக்கு நமது கேரள பேரவையின் நிர்வாகி பாலக்காடு வினோத் அவர்கள் மூலம் தகவல் கிடைத்தது. இந்த தகவலை தலைவர் அவர்கள் சென்னையில் உள்ள நமது பேரவையின் மாநில தலைமைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வழிகாட்ட, நான் வணக்கம், என் பேர் வினோத், நான் கேரளாவில் பாலக்காடிலிருந்து வரேன். இந்த கழிஞ்ச 25ஆம் தேதி எங்கள் அத்தையை இந்த நம்ம சென்னையில் வச்சு ஒரு கேட்டரிங் ஒர்க்குக்கு வந்து காணாமல் ஆயிடுச்சு. ஓ, அப்போ தானே இந்த பாலக்காட்டில் இல்லை இந்த கேரளா செட்டி மகா சங்கத்தோட பிரசிடென்ட்கிட்ட சொன்னி பிரசிடென்ட் நம்பர் கொடுத்து நாங்கள் ஜெகதாத் மிஸ்ரா ஐயாவை நான் கூப்பிட்டேன். அவங்க இந்த சென்னையில் இருக்கிற கந்தராஜ் அண்ணா நம்பரை கொடுத்து அவங்கள கூப்பிட சொல்லி அவங்க வேண்ட ஹெல்ப் எல்லாம் அங்கே சென்னையில் பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரியே எங்கள் ஊரில் இருந்து அங்கே சென்னை வந்த ஆளுகளுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்பாக இருந்தது. ஒருங்கிணைப்பாளர் திரு எஸ் மோகன், பேரவை மாநில செய்தி தொடர்பாளர் திரு காந்தராஜ், பேரவை நிர்வாகிகள் திரு அருண் தங்கராஜ் மற்றும் பிரின்ஸ் சிவகுமார் ஆகியோருடன் திருமதி சாந்தா அவர்கள் காணவில்லை என்ற தகவலை பெரியமேடு காவல் நிலையத்தில் புகாராக அளித்தார்கள். இதன் அடிப்படையில் உடனடியாக எஃப்ஐஆர் போடப்பட்டு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் திருமதி சாந்தா அவர்களின் புகைப்படம் அனுப்பப்பட்டது. கந்தராஜன் வேண்ட சகாயம் எல்லாம் செஞ்சாங்க. அதுக்கு என் சார்பாகவும் எங்கள் சங்கத்தோட சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த 25ஆம் தேதி தான் அத்தை காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு தான் ஈவினிங் 4 மணியோடு கூடி அத்தை திரும்பி வந்தாச்சு. அவங்க என்னவோ அங்கே ஊரெல்லாம் தெரியாமல் கொஞ்சம் அங்கே எங்களை சுற்றிட்டு அவங்க இப்போ தான் இந்த இன்னைக்கு தான் எத்திருக்காங்க. அப்போது அந்த கந்தராஜ் அண்ணனுக்கும் ஜெகநாத் மிஸ்ரா ஐயாவுக்கும் அங்கே வேண்ட ஹெல்ப் எல்லாம் பண்ண எல்லோருக்குமே என் சார்பாகவும் எங்கள் பாலக்காடு ஜில்லா சங்க சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நமது செட்டியார்கள் பேரவை என்பது ஒரு குடும்பமாக செயல்படுவதால் நமது செட்டியார்கள் சமூக உறவுகளின் பாதுகாப்பு என்பது தலைவர் உயர்திரு பிஎல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் தலைமையில் என்றும் எப்பொழுதும் வலிமையுடன் நம்பிக்கையாக செயல்படும் என்பதை இந்த சம்பவம் மேலும் உறுதி செய்கிறது. எந்த இடத்துல ஒரு செட்டியாருக்கு வலி என்றால் ஒட்டுமொத்த செட்டியார் ஒன்னா திரண்டு வரணும். அப்பதான் நீ மானமுள்ள செட்டியார். உடம்புல செட்டியார் ரெண்டு ஓடிச்சா அப்படின்னா ஒரு செட்டியாருக்கு அடியில ஒட்டுமொத்த செட்டியார் எந்திரிச்சு வரணுமையா? எந்த இடத்துல ஒரு செட்டியாருக்கு வலி என்றால் ஒட்டுமொத்த செட்டியார் ஒன்னா திரண்டு வரணும். அப்பதான் நீ மானமுள்ள செட்டியார்.